இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விஷன் கியா, நம்பகமான பார்வை. நத்தார் ஆசிர்வாதங்கள் வழங்குகிறார். கிளேரேஷியன் துறவர சபையை சார்ந்த அருப்பணி ஆண்டன் தேவசீலன் அடிகளார். அன்பான சூரியன் எஃப்எம் நேயர்களே, கிறிஸ்து பெருமானுடைய பிறப்பின் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் இருக்கக்கூடியவர்கள் இன்று கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துவினுடைய பிறப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை, எங்களுடைய வாழ்க்கையிலே முகம் கொடுக்கின்ற சவால்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் என்று பலர் உணர்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்வை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலே தன்னுடைய பிறப்பிடமாக கொண்டார். அவருடைய பிறப்பின் செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இவை இரண்டு நிகழ்வையும் நாங்கள் பார்க்கின்ற போது, சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு இடமாக இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய பிறப்பு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆகவே கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே தங்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய சூழ்நிலைகளிலே நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்துகின்ற போது, அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, நிச்சயம் கிறிஸ்து தன்னுடைய பிறப்பை மாட்டுத் தொழுவத்திலே பெற்றுக்கொண்டது போல, இடையர்களுக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டது போல, அந்த வாழ்க்கை சூழ்நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அந்த உண்மையான மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே தங்குவதற்கு ஆடம்பரங்களோ உல்லாசமான வாழ்க்கை அவசியம் இல்லை. மாறாக நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு, எங்களை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற போது அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே தங்கும். ஆகவே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி உங்களிலே தங்கவும், அந்த மகிழ்ச்சியிலே நீங்கள் வாழவும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ஆமென். நத்தார் ஆசீர்வாதங்கள் கேட்டீர்கள்.